இந்த கேழ்வரகு சோளம் இது இரண்டோட மிக முக்கியமான மருத்துவ பலன்கள் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூபர்டி அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த பருவத்தை அடைந்த பெண்களுக்கு அந்த உணவு முறையில் இந்த கேழ்வரகு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு சொல்லலாம் குளிர்காலங்களில் கேழ்வரகை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா களி மாதிரி செய்யலாம் இல்லை அடை மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம் நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு தான் பிரெஸ்ட் ஃபீட் பண்ணிட்டு இருக்க மில்க் செக்ரிஷனே இல்லாமல் இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கேழ்வரகு மிக சிறந்த உணவு நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருக்கு இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை அந்த பிரச்சனை இருக்கிறவங்க யாரெல்லாம் இந்த சோழ சாதத்தை எடுக்க கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம உணவு முறையில் அதிகமான ஊட்டச்சத்து இருக்கக்கூடியதான் சிறு தானியங்கள் அது நம்ம மறந்த விஷயம் ஒரு சிலர் நம்ம வரக்கூடிய மிக முக்கியமான சிறுதானிய வகையை தான் கேழ்வரகு ராகி அப்படின்னு சொல்றோம் இன்னொரு முக்கியமான இன்னொரு சிறுதானிய வகையை தான் சோளம் இந்த கேழ்வரகு சோளம் இது இரண்டோட மிக முக்கியமான மருத்துவ பலன்கள் யார் யார் எப்படி நம்ம உணவு முறைகளை இதை பயன்படுத்தலாம் அப்படின்றத இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக கேழ்வரகு நமக்கே தெரியும் அதிகமான கால்சியம் இருக்கக்கூடிய ஒரு சிறுதானிய வகை முக்கியமாக கால்சியத்தோடு சேர்த்து இதில் இரும்பு சத்து நிறைய இருக்குது மெக்னீஷியம் ஜிங்க் இதோட காப்பர் சத்து அதிகமாக இருக்குது நம்ம உடல்ல காப்பர் சத்தோட பலன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஹேர் ஃபால் நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருந்துகிட்டே இருக்கும் எந்த வகையான உணவு எடுத்தாலும் எனக்கு வந்து ஹேர் லாஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காப்பர் செம்பு சத்து இருக்கக்கூடிய உணவு முறைகளை வரும்பொழுது ஹேர் ஃபால் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் விழித்திரைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த கார்னியா கன்ஜெக்டிவா இதுல இன்ஃபெக்ஷன் இருக்கு பார்வை குறைபாடு இருக்கு அப்படின்றவங்களுக்கும் முக்கியமா கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் இந்த காப்பர் சத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை ஈடு செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சிறுதானிய தான் கேழ்வரகு முன்னாடியெல்லாம் பியூபர்ட்டி அட்டன் பண்ணியிருக்கக்கூடிய பெண்களுக்கு ஸோ அந்த பருவத்தை அடைந்த பெண்களுக்கு அந்த உணவு முறையில் இந்த கேழ்வரகு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கும்னு சொல்லலாம் இந்த கேழ்வரகுல களி செய்கிறது அது இதோட வெள்ளம் சேர்ந்து ச சேர்த்து தரக்கூடிய அந்த உணவானது இடுப்பு எலும்புகளுக்கு அதிகமான வலிமை தரக்கூடியதாக இருக்கும் இதுல அதிகமான கேல்சியம் இருக்கு எலும்பு தேய்மானம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கேழ்வரகை அதிகமாக எடுத்துக்கலாம் எலும்பு தேய்மானம் அப்படின்னு சொல்லணும்னா இப்போ ஆஸ்டியோஆர்த்ரெட்டிஸ் இருக்கு ஆஸ்டியோஆர்த்திரைட்டிஸ் அப்படின்றது என்னன்னா நம்ம உடல்ல அந்த போனில் இருக்கக்கூடிய செல்கள் எல்லாமே டீஜெனரேஷன் ஸோ அழிஞ்சிக்கிட்டே வரும்போது எலும்பில் இருக்கக்கூடிய அந்த லூப்ரிகேஷன் ஸோ ஃப்ளூயிட்ஸ் இருக்குது லெகமன்ஸ் இருக்குது அந்த எலும்பை சுற்றி இருக்கக்கூடிய டிஷ்யூஸ் எல்லாமே நாளடைவில் அழிய ஆரம்பிக்கும் இது அழியாமல் இருக்கணும் ரொம்ப வலிமையாக இருக்கணும் அப்படின்னா நம்ம கேழ்வரகை பயன்படுத்தலாம் கேழ்வரகு எந்தெந்த வகையில் நம்ம பயன்படுத்தலாம் நம்ம முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம பயன்படுத்துறது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இப்போது கேழ்வரகு அப்படின்னு சொல்லும்போது கோடை காலங்களை நம்ம எப்படி பயன்படுத்தும் இதை வந்து கூழாக பயன்படுத்தும் கம்போடு சேர்த்து இதை நம்ம கூழ் மாதிரி பயன்படுத்தும் இதுல மோர் சேர்த்து சின்ன வெங்காயம் சேர்த்து குடிக்கும்போது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான உஷ்ணத்தை தணிக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலருக்கு வயிற்று பகுதியில் அதிகமான அல்சர் இருக்கு இல்ல லிவரில் நமக்கே தெரியும் அதிகமான கொலஸ்ட்ரால் சேர்ந்து ஃபேட்டி லிவர் கண்டிஷன் இருக்கும் இதற்கு மிக சிறந்ததாக கேழ்வரக நம்ம பயன்படுத்தலாம் கேழ்வரகை நம்ம கூழ் மாதிரி கோடை காலங்களில் பயன்படுத்துறது மாதிரி இப்போ இருக்கக்கூடிய இந்த காலநிலை அதாவது குளிர் கேழ்வரகை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா களி மாதிரி செய்யலாம் இல்லை அடை மாதிரி செஞ்சு பயன்படுத்தலாம் இந்த களி அடை எடுக்கும்பொழுது என்ன ஆகுனா உடலில் அந்த வெப்பத்தை தக்க வைக்கிறதுக்கு நமக்கு பயன்படும் ஒரு சில கோடை காலங்கள்லாம் நம்ம அடை செஞ்சு சாப்பிடும் போது அதிகமான உஷ்ணம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க ஆனா இந்த குளிர்காலங்கள்ல கேழ்வரகை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இதற்கு சிறந்தது அடைதான் இதுல வெள்ளமோ இல்ல நம்ம ஊர் எல்லாம் பார்த்துருப்போம் இன்றைக்குமே செய்வாங்க சின்ன வெங்காயம் இதுல கொஞ்சமா பூண்டு தட்டி போட்டு இது கூட கொஞ்சம் முருங்கை கீரை இலைகளை எல்லாம் சேர்த்து நம்ம அடை சாப்பிடும்போது இந்த பால் ஊட்டும் தாய்மார்களுக்கு மிக சிறந்த உணவாக இது இருக்கு நிறைய பேர் சொல்லுவோம் எனக்கு தான் ஃபீட் பண்ணிட்டு இருக்கேன் மில்க் சேக்ரிஷனே இல்லாம இருக்கு அப்படின்றவங்களுக்கு இந்த கேழ்வரகு மிக சிறந்த உணவு காலையில நம்ம இந்த பசும் பாலோடு சேர்த்து கருப்பட்டி சேர்த்து குடிக்கும்போது பால் சுரப்பை தூண்டக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரி முருங்கை இலையோடு சேர்த்து நம்ம சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு அதே மாதிரி சாப்பிட்டோம்னா பால் சுரப்பை தூண்டுவதற்கு மிக சிறந்த ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி களி யாரெல்லாம் களி சாப்பிடலாம் அப்படின்னா உடலுக்கு அதிகமான உழைப்பை நம்ம குடு செய்கிறோம் இல்லைங்களா அதிகமான வேலை செய்கிறவங்களுக்கு களி ஒரு மிக சிறந்த உணவு இந்த கால்சியம் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் தினமும் மறக்காமல் நம்ம உணவில் கேழ்வரக சேர்த்துக்கணும் சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயிற்று பகுதியில் நீண்ட நாட்களாக புண்கள் இருக்கணும் ஸோ அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது இது என்ன மெடிசன் எடுத்தாலும் எனக்கு வந்து க்யூர் ஆகலை பட் டயட்டில் நான் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படின்னா கேழ்வரகு ஒரு சிறந்ததுன்னு சொல்லலாம் இதை கேழ்வரக பசும் கேழ்வரகு மாவை பசும்பாலோடு சேர்த்து காய்ச்சி ஏலக்காய் சேர்த்து குடிக்கணும் ஏலக்காய் அணி ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணி வேணுன்றவங்க பசும்பாலுக்கு பதிலாக பால் சேர்த்தும் இதை குடிச்சிட்டு வரலாம் இப்படி குடிக்கும்போது நீண்ட நாட்களாக வயிற்றில் இருக்கக்கூடிய புண்களுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும் அதே மாதிரி நம்ம நீண்ட நாட்களாக பெண்களுக்கு சொல்லும் இப்போது செர்விக்கல் ஸ்பான்லோசிஸ் அப்படின்ற கண்டிஷன் கழுத்து எலும்புகளில் தேய்மானம் இருக்குது இடுப்பு எலும்பு தேய்மானம் இருக்குது இந்த கண்டிஷன் உடல்ல எலும்பு சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்குமே கேழ்வரகு மிக சிறந்ததாக இருக்கும் ஸோ காலநிலைக்கு ஏற்ற மாதிரி இது நம்ம வந்து கூழ் மாதிரியோ இல்லை அடை மாதிரியோ களி மாதிரியோ செஞ்சு உணவில் நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து முக்கியமாக இந்த களி செய்யும் பொழுது இந்த நிறைய பேருக்கு இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது தைராய்டு இஷ்யூஸ் இருக்குது இன்ஃபெர்டிலிட்டி குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனை இருக்கு சாப்பிட்றவங்க கருப்பட்டி நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடுறது ரொம்ப சிறந்தது இது கூட கொஞ்சம் வெந்தயமும் சேர்த்துக்கலாம் கேழ்வரகு வெந்தயம் நல்லெண்ணெய் கருப்பட்டி சேர்த்து களி மாதிரி சாப்பிடும்போது அதிகமான பலனை நமக்கு கொடுக்கும் அடுத்தது நான் சொன்ன இன்னொரு சிறுதானிய வகை சோளம் சோளத்தை பத்தி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இந்த சோளம் நான் எப்படி உணவாக எடுக்கலாம் யார் யார் எல்லாம் எடுக்கலாம் ஒரு சிலருக்கு நல்லா கவனித்து பார்த்தோம்னா சிலர் எடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை இருக்கும் யார் யாரெல்லாம் சோளம் எடுக்கக்கூடாது அப்படின்றதையும் பார்க்கலாம் இப்போ சோளம் அப்படின்னு சொல்லும்போது சோளத்தை உணவு மாதிரி அதாவது இப்போ நம்ம சாதம் எப்படி நம்ம வடித்து சாப்பிட்றோமோ அதே மாதிரி சோளமும் நல்லா வேக வைத்து சோள சாதம் அப்படின்னு சொல்லுவோம் சாதம் மாதிரி நம்ம சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது இது கூடலாம் வந்து பார்த்தோன்னா இந்த கத்திரிக்காய் இந்த சுண்டல் வகைகள் இல்லை நவ தானியங்கள் நம்ம சொல்கிறோம் இது எல்லாமே போட்டு குழம்பு மாதிரி செய்து சாப்பிட்றது நம்ம வழக்கத்தில் இருக்குது முக்கியமாக இந்த விழாக்கள் அது பொங்கல் விழாக்கள் நம்ம தமிழர்களோட விழாக்கள் பகுதியில விழாக்கள் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நவதானியங்களை சேர்த்து குழம்பு மாதிரி வைத்து சோளத்தை சாதம் மாதிரி பொங்கி அது கூட சாப்பிட்றது நம்ம வழக்கத்துல இருக்கு கம்பும் இந்த மாதிரி சாப்பிடலாம் இந்த சோளத்தை மெயினா நம்ம இந்த மாதிரி சாதம் மாதிரி வடிச்சோ அல்லது இந்த சோளம் நல்லா நம்ம பவுடர் ஃபார்ம்ல எடுத்து வச்சுக்கணும் தினமும் இதை நம்ம எப்படி சாப்பிடலாம்னா கஞ்சி வைத்து குழந்தைகளுக்கு வந்து இதை நம்ம கஞ்சி வச்சு குடிச்சிட்டு வரலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஸ்கின் அலர்ஜி ரேஷஸ் இருக்கும் இவங்க எல்லாம் நிச்சயமாக சோளத்தை தவிர்க்கணும் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் சோளத்தை தவிர்க்கணும் அப்படின்னா நமக்கு வந்து அட்டிக்கேரியா ரேஷஸ் அப்படின்னு சொல்லணும் அட்டிக்கேரியா அப்படின்னா தோளில் ஏற்படக்கூடிய சரும பிரச்சனை என்ன காரணம்னே தெரியாமல் ஏதாவது ஒரு டஸ்ட் நம்ம மேலப்படுது இல்லை சன்லைட்ல நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட் எடுக்கிறோன்னா இமிடியேட்டாக நமக்கு வந்து தோல் பகுதியில் தடிப்பு தடிப்பாக வீங்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கிறவங்க சோளத்தை அவாய்ட் பண்ணணும் அடுத்ததாக நீண்ட நாட்களாக எனக்கு வந்து பைல்ஸ் இருக்குது இல்லை ஃபிஸ்டுலா கம்ப்ளைண்ட் இருக்குது இல்லை ஆசனவாய் பகுதியில் வெடிப்பு இருக்குன்றவங்களும் சோளத்தை தவிர்க்கணும் இதை தாண்டி மற்றவங்க எல்லாருமே சோளத்தை பயன்படுத்தலாம் இந்த சோளம் சாதம் இல்லைன்னா நம்ம கஞ்சி மாதிரியும் பயன்படுத்திட்டு வரலாம் இந்த சோளம் சாதம் மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது எப்படி செய்யணும் அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சோளத்தை எடுத்து தண்ணீர்ல ஒன்றுல இரண்டு மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும் அதுக்கப்புறம் நம்ம சாதத்தை எப்படி வைக்கிறோமோ இல்ல குக்கர்ல வச்சும் பயன்படுத்தலாம் அல்லது நம்ம சாதத்தை நல்லா வேக வைக்கிற மாதிரி தண்ணீர் நிறைய விட்டு இப்போ ஒரு பங்கு சோளம்னா நான்குலேருந்து ஐந்து பங்கு தண்ணீர் விட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் சாதம் மாதிரி அது நல்லா பூத்து வந்ததுக்கப்புறம் நம்ம சாதத்தை வடிக்கிற மாதிரி இதை வடித்து எப்படி நம்ம தினம் தினம் அரிசி சாதம் சாப்பிட்றோமோ அதே மாதிரி இதையும் சாப்பிட்டுட்டு வரலாம் யாரெல்லாம் இந்த சோள சாதத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா அல்சர் கம்ப்ளைண்ட் ரொம்ப நாளாக இருக்கும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான உடல் உழைப்பு இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா இந்த சாதத்தை ரொம்ப கம்மியாக எடுக்கணும் இல்லை நிறைய எடுக்கும்போது அது மந்தத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இன்டைஜன் வரலாம் ஒரு சிலருக்கு கேஸ்ட்ரிக் இரிட்டேஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ஸோ அதிகமாக நம்ம வந்து ஒர்க் அவுட் நிறைய ஒர்க் அவுட் பண்ணுறோம் இல்லை ஜிம்முக்கு போகிறோம் அப்படின்றவங்களும் இந்த சோளத்தை பயன்படுத்திட்டு வரலாம் இந்த சோளத்தோட கம்பும் சேர்த்து சில உணவுகளை நம்ம பயன்படுத்தலாம் அதாவது முக்கியமாக குழந்தைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அடை மாதிரியோ இல்லை தோசை மாதிரியோ இந்த கம்பும் சோளமும் சேர்த்து நம்ம பயன்படுத்திட்டு வரலாம் இதோட முக்கியமாக எந்த சிறுதானியம் நம்ம பயன்படுத்தினாலும் நெய் மற்றும் வெல்லம் அல்லது கருப்பட்டி இதை சேர்த்து நம்ம வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்டுட்டு வரும்பொழுது அதிகமான பலனை கொடுக்கும் முக்கியமாக கருப்பட்டியில் இரும்பு சத்தும் இந்த சிறுதானியங்கள் எல்லாத்துலேயுமே கால்சியம் அதிகமாக இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான அதிகப்படியான ஆற்றலை நமக்கு கொடுக்கும் இந்த பதிவில் கேழ்வரகு சோளம் இரண்டு சிறுதானியத்தோட பலன்களை பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.